தொழில் நிறுவனங்களின் தேவைக்கு ஏற்ப மாணவர்களின் திறன் மேம்பட வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார். செங்கல்பட்டு மாவட்டம் கண்டிகையில் உள்ள இந்திய தகவல் தொழில்நுட்பம் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி கழகத்தின் 10வது பட்டமளிப்பு விழாவில் அமைச்சர் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், உலக நாடுகள் அனைத்தும் தொழில்நுட்பத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் இதனை பெற்றோர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். வரும் 2028 ஆண்டில் பயனாளிகளின் எண்ணிக்கை சீனாவை விட இந்தியாவில் அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பல்முனை போட்டி மிகுந்த உலகத்தில் திறம்பட செயல்பட்டால் மட்டுமே நாம் வளர்ச்சியடைய முடியும் என்றும் இதனை அடிப்படையாக கொண்டு நாம் செயல்படுவோம் என்றும் வலியுறுத்தினார். நிகழ்ச்சியில் மாணவ மாணவியருக்கு பட்டங்கள் மற்றும் பதக்கங்களை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வழங்கினார். நிகழ்ச்சியில் ஐஐடிஎம் நிறுவனக்குழு தலைவர் பேராசிரியர் எஸ் சடகோபன், இயக்குநர் சோமையஜூலு மற்றும் பேராசிரியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்.